ஹலோ கோடியன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நான் வந்து ரிவர் கேட் தான் இருக்கேன்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் இருக்க ஹுன்சூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான், நம்மளோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃப்ரெஷ் டைப்பில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே கிடச்சிது. நம்ம வந்து மெயினாக மீனை விட வந்து நண்டுக்காக தான் வந்திருந்தோம். நண்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இது எந்த மாதிரி நண்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பாறைக்கு நடுவில், இப்போ நீங்கள் பார்க்குற பாறைக்கு நடுவில் வளர்கிற நண்டுங்க இது. இது மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் மீன் வேறு வாங்கியிருந்தோம், அந்த மீனை க்ளீன் பண்ணுறதுக்கும் இங்கே தான் கொண்டு வந்திருந்தோம். இந்த இடத்துல பார்த்தாவே ஃபுல்லாகவே அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாமே டென்ட் அடித்து இங்கேவே இதுதான் அவங்களுடைய லைஃப்ஹுட் மாதிரி ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா லேடிஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் ஃபிஷ்ஷை சேல்ஸ் அண்ட் க்ளீனிங் பண்ணுறாங்க, பேக்கில் ஜென்ஸ் எல்லாமே அதை பிடிச்சதை வந்து கிளியர் பண்ணி சேல்ஸுக்காக ரெடி பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்டோன் கிராப். இது நம்ம ஊரில் இந்த மாதிரி நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்த்தது கிடையாது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து டெய்லி பேசிஸ் ஆல்மோஸ்ட் கிடைக்கும் ஈவினிங் டைமில், ப்ளஸ் வந்து சண்டேஸில் ஆல் டைம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு கருப்பாக நல்லா டெரராக இருக்குதுன்னு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இந்த ரெண்டு எல்லாத்தையுமே அவங்ககிட்டே சொல்லி க்ளீன் பண்ணி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபிஷ்ஷுமே நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச ஃபிஷ் இல்லை நண்டு சாப்பிட பிடிக்குன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு எப்பயுமே மீன்ன்றது ஒரு தனிப்பிரியம் தான், சாப்பிட்றதா இருக்கட்டும் வளர்க்குறதா இருக்கட்டும். ஸோ தேங்க்யூ கைஸ், பை.